வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பார்க்கிறது என்னன்னா வாழை தண்டு ஜூஸ் எப்படி தயார் பண்ணலாம் வாழை தண்டு ஜூஸ் சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே வாழை மரத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் நமக்கு நன்மை செய்யக்கூடியது உடல் உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறதுல மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது என்னன்னா வாழை மரத்தை சொல்லலாம் இந்த வாழை தண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறுநீர் கற்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவ குணம் நிறைந்தது சிறுநீர் கற்களால பாதிச்சவங்க இந்த வாழை தண்டை இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி தயார் பண்ணி குடிப்பதன் மூலம் அந்த கற்கள் கரைந்து யூரின் வழியா வெளியேறிடும் இந்த வாழை தண்டுல வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கு அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில ஒரு டம்ளர் வாழை தண்டு ஜூஸ் குடிப்பதன் மூலமா நம்மளுக்கு பசி எடுக்கும் தன்மை வந்து குறையும் அதனால உடல் எடை வந்து விரைவில் குறைக்கவும் செய்யலாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாழை தண்டு ஜூஸ் எடுத்துட்டு வரலாம் ஏன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து தீர்வு காணலாம் அதுல முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாழை தண்டை சொல்ல முடியும் முக்கியமா சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த வாழை தண்டு ஜூஸ் மிகவும் சிறந்தது உடல்ல அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த வாழை தண்டு ஜூஸ டெய்லி நீங்க எடுத்துட்டு வரலாம் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வாழை தண்டு ஜூஸ் எப்படி தயார் பண்ணலாம் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழ் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி தான் வாழை தண்டு இருக்கும் அதுல மேல் தோலை வந்து ஃபுல்லா நீக்கிட்டு அதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த வாழை தண்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது உங்களுக்கு நார் நிறைய வரும் அதனால தான் நார் சத்து நிறைந்த பொருள்னு சொல்லப்படுது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்பப்போ வரக்கூடிய நாரை வந்து நீங்க நீக்கலாம் இது எடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்ப வீடியோல காமிக்கிற மாதிரி நல்ல சிறு சிறு துண்டுகளா கட் பண்ணிக்கலாம் இது நீங்க இந்த மாதிரி பொரியல் இந்த மாதிரி தயார் பண்றதுக்கு நல்ல உதவியா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிருங்க கட் பண்ணும்போது முடிந்த அளவு வந்து நார் பகுதி எல்லாமே வெளியேறிடும் இந்த ஜூஸ் தயார் பண்றதுக்கு ஒரே ஒரு சிறு துண்டு வாழை தண்டு வந்து எடுத்துக்கிறேன் எடுத்தது அதுக்கு அப்புறம் இதுல சேர்த்தக்கூடியது என்ன அப்படினா புதினா இலைகள் அப்புறம் லெமன் வந்து ஒரு அரை லெமன் புதினா இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ வாழை தண்டை நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு கட் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பிஞ்ச் ஆஃப் புதினா வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் சிறிதளவு அந்த உப்பு எடுத்துக்கலையே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருங்க அது கூடயே நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரை லெமனையும் வந்து பிழிஞ்சிருங்க ஏன்னா இது ஜூஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி லெமனை நான் வந்து பிழிஞ்சிட்டேன் பிழிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நீ வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னா சுவையான வாழை தண்டு ஜூஸ் வந்து தயாராயிடுச்சு ரொம்ப டேஸ்ட் இருக்குமானா கண்டிப்பா இருக்காதுங்க இது வந்து நம்ம சாப்பிட்றது மருத்துவ குணத்துக்காக சாப்பிட்றோம் அதனால சிறிதளவு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த துவர்ப்பு அதுக்கப்புறம் அந்த மின்ட்டோட அந்த புதினாவோட ஸ்மெல் இது எல்லாமே இருக்கும் இதில் நம்ம சர்க்கரை எதுவும் கலக்க போகிறது கிடையாது உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால அது அந்த டேஸ்ட் வந்து இருக்க தான் செய்யும் உங்களுக்கு மேலும் அந்த லெமன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரை உங்களுக்கு கொடுக்கும் இது கூட நான் இங்கே தயிர் சேர்த்தனாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அதை பற்றி அந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வயிற்றில் வந்து அதாவது சிறுநீரில் கற்கள் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி வாழை தண்டு ஜூஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர் கற்கள்லேருந்து முழுமையாக விடுபட்டிருக்கலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழை தண்டு ஜூஸ் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க